கூடிய விரைவில் நம்ம எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாரையும் ஒன்று ஒன்று சேர்த்து புரட்சி தலைவர்களுடைய 107வது பிறந்த தினத்தை நம்ம வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மார்ச் மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் அதை நம்ம பண்ணிடுவோம். எல்லாரும் நீங்கள் வரணும் அப்படின்றத அதுதான் அது வந்து கலந்துக்கிறீங்க. நான் கிட்டத்தட்ட அந்த படத்தை 20 முறைக்கு மேல் பார்த்திருக்கிறேன். அந்த படத்திலே மறைந்த என்னுடைய தந்தை ஐசிறி வேலன் அவர்கள் அதில் நடித்திருக்கிறார்கள். இன்னும் தலைவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையே இது வந்து எடுத்துக்காட்டுறது. எந்த ஒரு தலைவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புகழ் இல்லை இந்த உலகத்திலேயே. அது எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் சரி, அது ஒரே புரட்சி தலைவர் மட்டும்தான் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த படம் மட்டும் இல்லை, அதில் தான் அந்த நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு ஃபுல்லாக அவர் அப்போவே அவர் நிறைய, அதாவது நேற்று இன்று நாளை அப்போ யார் ஆட்சி நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ குழாவை திருப்பினா தண்ணி வராது, மீன் தான் வரும். அப்போ தலைவர் கேட்பார், என்னங்க எங்கள் எங்க என்ன பண்ணுறதுங்க, இந்த காலத்தில் வந்து மீன் தான் வருது தண்ணி வர்றதில்ல, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், நீங்கள் வந்தால் தான் அந்த காலம் வரும் அப்படின்னு அப்போவே சொல்லுவார். சென்னை தமிழ்தண்டை விவசாயிக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். நான் பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றுவாழ்வின் பொன் விழா ஆண்டு அந்த விழா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு சில துளிகள் தான் வந்து நீங்கள் இப்போது பார்த்துட்டு வர காட்சிகள்லாம். இன்னும் வந்து அதிகமான நிகழ்ச்சிகள் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறவங்க அப்படி போயிடாதீங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து அடுத்து வர நம்ம வீடியோக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும் உடனுக்குடன். அதனால் நிகழ்ச்சிகளை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மெயினாக மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
I'm gonna go.
வேலைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு என் தலைவன் புரட்சி தலைவன் புகழை பாடுவதில் நான் என் வேலையை விட அதை விட முக்கியமான எதுவுமே கிடையாது என்று சொல்லி இங்கு வந்திருக்கிறார். புரட்சி தலைவருடைய தயாரிப்பான உலகம் சுற்று வாலிபன் பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் அருமை அண்ணன் ஐசரி கணேஷ் அவர்களை பேச அழைக்கின்றோம். புரட்சி தலைவரின் புகழ், மக்கள் தலைவத்தின் புகழ், மக்கள் தலைவத்தின் புகழ், மக்கள் தலைவத்தின் புகழ். பொய் என்ற போர்வையிலே பலர் புல்லர்கள் வாழ்ந்திடனும் வாய்மையே வெல்லும், அதை வருங்கால வரலாறு சொல்லும் என்று நம்மை எல்லாம் வாழ வைத்துவிட்டு வங்க கடலோரும் சந்தன பிழையிலே சரித்திரமாய் கண்ணுறங்கும் சத்திய தாய் பெற்றெடுத்த தவறு புதல்வன் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்களுடைய கல்லறை நோக்கி என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் 50வது ஆண்டு பொன் விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் புரட்சி தலைவர் அவர்களுடைய பக்தர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்திலே நான் கிட்டத்தட்ட அந்த படத்தை 20 முறைக்கு மேல் பார்த்திருக்கிறேன். அந்த படத்திலே மறைந்த என்னுடைய தந்தை ஐசரி வேலன் அவர்கள் அதில் நடித்திருக்கிறார்கள். எப்பவுமே வந்து புரட்சி தலைவருடைய கூடவே நடிப்பார். அந்த உலகம் சுற்று வாலிபன் படத்தில் மட்டும் நம்பியார் கூட நடிச்சிருப்பார், வில்லன் சைடு இருப்பார், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரொம்ப வில்லன் சைட்லேருந்து தலைவருக்கு வந்து ஊசியெல்லாம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவார், அதெல்லாம் தலைவர் முறியடிச்சுட்டு வெற்றி பெற்று வர்றது தான் அந்த உலகம் சுற்று வாலிபன். ஸோ அந்த படம் வந்து நான் கிட்டத்தட்ட 7 வயசு இருக்கும்போது நான் பார்த்தேன் அந்த படம். இன்னும் எனக்கு அது பசுமை போல் ஞாபகம் இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை மாதிரி இதுவரைக்கும் வேறு இதுவரைக்கும் எந்த தமிழ் படமும் வந்தது கிடையாது. எல்லாருக்கும் எவ்வளோ பேர் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் போய் எவ்வளோ ஃபாரினில் படம் எடுக்கிறாங்க, ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாது. இன்றைக்கும் யாராலையும் அது எடுக்க முடியாது, ஏன்னா அதை டைரக்ட் பண்ணது நம்ம தலைவரே, அதை டைரக்ட் பண்ணார். அதனால் அவரே திரும்பி வந்தால் தான் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும், இது வரைக்கும் யாராலையும் எடுக்க முடியல. ஸோ அந்த படத்தினுடைய விழாவை இங்கே 50 வருஷம் கழித்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பதை எண்ணும்போது எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இன்னும் தலைவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையே இது வந்து எடுத்து காட்டுறது. எந்த ஒரு தலைவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புகழ் இல்லை இந்த உலகத்திலேயே. அது எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, அது ஒரே புரட்சி தலைவர் மட்டும்தான் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த படம் மட்டும் இல்லை, உலகம் சுற்று வாலிபனுக்கு அடுத்து ரிச்சாக்காரன், ரிச்சாக்காரனில் எங்கள் அப்பா நடிச்சிருப்பார், இதயகனி, இதயகனியில் தான் தலைவர் கூடவே இருப்பார். அதில் தான் அந்த நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்ற ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுக்கு ஃபுல்லாக அவர் பர அப்போவே அவர் நிறைய, அதாவது நேற்று இன்று நாளை அப்போ யார் ஆட்சி நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ குழாவை திருப்பினா தண்ணி வராது, மீன் தான் வரும். அப்போ தலைவர் கேட்பார், என்னங்க எங்கள் ஏங்க என்ன பண்ணுறதுங்க, இந்த காலத்தில் வந்து மீன் தான் வருது தண்ணி வர்றதில்லை, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், நீங்கள் வந்தால் தான் அந்த காலம் வரும் அப்படின்னு அப்போவே சொல்லுவார்.
இப்போ 72லேயே எங்கள் அப்பா வந்து படத்தில் அந்த மாதிரி ஒரு டைலாக்கை சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி அவரும் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவருடைய பேரில் நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஆரம்பித்து, அவர் வேலன் பேரில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 40,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. 43 இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன், 2 மெடிக்கல் காலேஜு, 2 டென்டல் காலேஜு, லண்டனில் ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கேன், சிங்கப்பூரில் ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கேன், மற்றபடி எல்லா ஆந்திரா கர்நாடகா அப்படின்ற எல்லா இதுலேயும் நடத்திட்டு இருக்கோம். இப்போது அது இல்லாமல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிறைய படங்களும் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆப்பிரிக்காவில் ராஜுன்னு ஒரு படத்துக்கு நம்ம பூஜை போட்டு அது வந்து அனிமேஷனில் பண்ணணுன்றதுக்காக அது பண்ணி சரியாக வராமல் திருப்பி செஞ்சிகிட்டு இருக்கிறோம். இப்போ வேறு மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் புரட்சி தலைவர் என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், அவர் எங்கேயும் போகலை, நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் உலக எம்ஜிஆர் பேரவையினுடைய சார்பாக மாநாடு நடத்தணும், நடத்தி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கி கூட என்கிட்ட அவர் பாரிஸ்லேருந்து முருகபத்மநாபன் பேசினார், கூடிய விரைவில் நம்ம எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து புரட்சி தலைவர்களுடைய 107வது பிறந்த தினத்தை நம்ம வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மார்ச் மாதத்தில் 1st week அதை நம்ம பண்ணிடுவோம். எல்லாரும் நீங்கள் வரணும் அப்படின்றத அவ்வளோதான், அது வந்து கலந்துக்கிறீங்க, அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக பண்ணி விட்டுருவோம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சி தலைவர் புகழ என்றென்றைக்கும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதை, அதற்காக என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ புரட்சி தலைவருக்காக, ஏன்னா இன்றைக்கி புரட்சி தலைவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, நான் இன்றைக்கி இருக்கின்ற காரணம் அவரால், அவர் ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் அவருக்காக எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.